இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பாக்கியலட்சுமி சீரியலில் பல பல திருப்பங்கள் அடுத்தடுத்து வரப்போகுது அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஆனால் வந்து ஒரு புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய விஷயம் நடந்து, எப்போ கோபி மாட்டி இவங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்து வீட்டிலேருந்து கிளம்புனாங்களோ அதுக்கு பிறகு ஒரு 10 நாள் கிட்டக்க வந்து அப்படியே ஸ்லோவாக போச்சு. ஒவ்வொருத்தங்களாக போய் வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு, இதுக்கு மேலே கூப்பிட்றதுக்கு ஆளே இல்லை. அந்த வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்கள தான் கூப்பிட வைக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து பாக்கியாவே திருப்பி அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த வீட்டுக்கு போகும்பொழுதே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தா அவங்க அந்த வீட்டை விட்டு திருப்பி கிளம்ப தான் போகிறாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே 2-3 வீடியோக்களில் கூட பேசணும். ஸோ இப்போ உள்ளார அங்கே போயிட்டு அவங்க வந்து பையை தூக்கிட்டு கிளம்பி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு பார்த்தா, இது அடுத்த நாள் காலையில் நைட் வந்து அந்த அவங்க பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த நாளை தான் வந்து அந்த லாயர் என்ன சொன்னார்னா, வந்து கோர்ட்டுக்கு வர சொல்லி சொல்லியிருந்தார். கோபி கூட ஃபோனை கட் பண்ணி வச்சிட்டார். ஸோ இப்போ நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி என்னென்னா, குளிச்சுட்டு கிளம்பிட்டு அப்படியே கோபியை பார்த்து, கோபி வாங்க நம்ம கிளம்போனோம்மா, கிளம்பி இது கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு கிளம்பி போய் இவங்கெல்லாம் எதிர்பார்க்காம இந்த குடும்பத்துக்கே தெரியாமல் இந்த டிவோர்ஸை கையில் கொடுத்து, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த விஷயம் தெரிஞ்சு ஈஸ்வரி இனியெல்லாம் கொந்தளிச்சு, எதுக்காக நீ கொடுத்த, அவன் தான் கேட்டான், அவன் தான் திருந்துறான்னு சொன்னான்ல, ஏன் பாக்கி அப்படி பண்ண, ஆத்திரத்தில் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கத்த, இந்த பாருங்க நான் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு வில்லியாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஏன் வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு வந்துட போகிறாங்கன்னு சொல்லி தோணுது. ஸோ வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க பாக்கியா. இதுக்கப்புறம் கோபி கூட, நீ என்னடா சொல்கிறது, என்னை விட்டு போகிறதுக்கு ஏமாத்துற வேலையெல்லாம் பண்ணுறது, நானே சொல்கிறேன் எனக்கு வந்து உங்களோட வாழ பிடிக்கல, நான் டிவோர்ஸும் கொடுத்துறேன், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ கோபி என்ன செய்வார், ஏன்னா வந்து இப்போதைக்கு டெம்பரரி அம்மாவாக தான் வந்து பாக்கியாவை திருப்பி கூப்பிட்டுக்கலாம் நினச்சிட்டு இருந்தார், இனியாக எழுதிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. இப்போ இவங்களே வந்து வேணான்னு சொல்லி கிளம்பிட்டாங்கன்னா அப்போ என்ன செய்ய போகிறாரு, வீட்டில் விட போகிறதுக்கெல்லாம் எப்படி வாங்க போகிறாருங்கிறத பார்க்கணும். இன்னொரு பக்கம் பாக்கியா எப்படி முன்னேறி கடகடகடன்னு மேலே வரான் பார்க்கறதையும் அவசியம் தான் இருக்குது. நடந்தது நடந்தா, இப்ப சொன்னதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.